நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட நல்லா பழகின உங்களுக்கு தான் தெரியும் எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும், மோடியா இருந்தாலும் சரி, உதயநிதி டாடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எதிர்த்தடிப்பாரு. திமுக ஆட்சி நடத்தவே தெரியாது. திமுக ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா? உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். உங்க அப்பா வீட்டு காசான்னு மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டார். ஒரு ரூபா வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல? திமுக முதுகெலும்பே கிடையாது. எப்ப தேர்தல் வந்தாலும் யார் கூடயாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தல்ல நிப்பாங்க. நம்ம பொது செயலாளர் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை பத்தி எனக்கு தெரிஞ்சது சொல்ல விரும்புற. நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட பழகாதவங்களுக்கு, சரியா தெரியாதவங்களுக்கு, அவர் வெறும் தலைவர், அவரும் ஒரு தலைவர், அவ்வளவுதான். ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட நல்லா பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் தான் தலைவர். ஆனா நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்ட நல்லா பழகினவங்களுக்கு தான் தெரியும் அவர் தான் தலைவர். உறுதியா நேர்மையா கட்சிக்காக வேலை பார்த்து எத்தனை கஷ்டங்கள் எத்தனை இடைஞ்சல்கள் வந்தாலும் அம்மாவோட ஆட்சியை காப்பாத்தி கட்சியை கட்டி காக்கிறவர் அண்ணன் எடப்பாடியார். அண்ணன் எடப்பாடியார பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல மனிதர், விவசாயின் மகன், உண்மையான தமிழன், அம்மா வழி வந்த எளிமையான தலைவர், தோளோட தோள் கொடுத்து நிக்கிற தொண்டர். கட்சிக்கு ஆபத்தன்னா, கட்சிக்கு ஆபத்தன்னா கடவுளே எதிரியா வந்தாலும் எதிர்த்து நிப்பாரு. தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ நம்ம தலைவர்களுக்கோ அவமானம் நடந்தா மோடியா இருந்தாலும் சரி, உதயநிதி டாடியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எதிர்த்து நிப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு உண்மையான, நேர்மையான, தைரியமான, வீரமான தலைவர் அண்ணன் எடப்பாடியார மீண்டும் மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைப்போம்னு இந்த ஒரு நல்ல பொதுக்கூட்டத்துல உறுதியேற்போம். திமுக ஆட்சி நடத்தவே தெரியாது. ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு காட்சியை வேணும்னா நடத்துவாங்க. மக்களை திசை திருப்புறதுக்காக, ஊடகங்களுக்கு தீனி போடணும்ன்றதுக்காக. அதுக்காக சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே மாநாடாக நடத்துனாங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்ன, இளைஞர்கள் மாநாடு என்ன, ஒரே மாநாடு தான், ஒரே விளம்பரம் தான். சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாடு நடந்தது. அங்கே எல்லா பணக்காரங்களும் வந்திருந்தாங்க. ஆனால் என்ன, அங்கே வந்த பணக்காரங்க எல்லாரை விட பணக்காரர் அந்த மாநாட்டை நடத்தினவர், அதாவது ஸ்டாலின். என்ன ஒரு வித்தியாசம், அங்க வந்து அவங்க எல்லாரும் உழைச்சு சம்பாதிச்சவங்க. ஆனா ஸ்டாலினும் அவரோட குடும்பமும் மக்கள் கிட்ட சுரண்டியே சம்பாதிச்சவங்க. உலக முதலீட்டாளர்கள் மாநாடுன்னு ஒரு மாநாட்டு நடத்தினா அவங்க யாரை கூட்டிட்டு வந்திருக்கணும், அம்பானிய கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா இவங்க ஆண்ட்ரியாவை கூட்டிட்டு வந்தாங்க. அந்த மாநாட்டில் ஹைலைட்டா இருந்ததே, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமான்னு ஒரு பாட்டும் டான்ஸும். என்ன இதெல்லாம் எங்க போய் சொல்ல? அந்த மாநாட்டில் ஸ்டாலின் வேற பஞ்ச் டயலாக் பேசுறாரு. திமுக ஒரு பாசாட்சி, ஒரு மாசாட்சின்னு பேசுறாரு. மனசாட்சி இருக்கிறவன் எவனாவது இது ஒத்துப்பானா? இதுவா பாசாட்சி? போட்ட திட்டம் எல்லாம் ஃபெயிலு, அமைச்சர் எல்லாம் ஜெயிலு, கிடைக்குமான்னு அலையிறாங்க பெயிலு, இதுவா பாசாட்சி? திமுக ஆட்சி எதுல எல்லாம் பாஸ், எதுல எல்லாம் ஃபெயிலுன்னு நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. உறுப்பினர் சேர்க்க ஃபெயிலு, மூல பத்திரம் ஃபெயிலு, பெண்களுக்கு உரிமை தொகை ஃபெயிலு, நிதி நிவாரணம், வெள்ள நிவாரணம் ஃபெயிலு, பேனா சில ஃபெயிலு, சட்டம் ஒழுங்கு ஃபெயிலு, பெண்கள் பாதுகாப்பு ஃபெயிலு, உட்கட்சி பூசல் ஃபெயிலு, உள்ளாட்சி நிர்வாகம் ஃபெயிலு, நிதி நிர்வாகம் ஃபெயிலு, இப்படி ஃபெயிலு 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 ஃபெயிலு.
விஷயத்துல எதை பத்தியும் கண்டுக்காம, யார பத்தியும் கவலைப்படாம, தோன்ற மாதிரி கண்டபடி பேசிக்கிட்டு சுத்திட்டு இருந்த லூசான மகனை மாசான மந்திரி ஆக்கி காமிச்சிருக்காங்க. நம்ம தலையெழுத்து நாளைக்கு அவரை துணை முதல்வர் ஆக்க போறாங்களா? உதறிக்கிட்டே இருக்கிறவர் முதல்வர், உலறிக்கிட்டே இருக்கிறவர் துணை முதல்வர். விளங்கிடும் தமிழ்நாடு, என்ன நிலைமடா இது? இந்த உதயநிதி எல்லாம் கேமரா கிடைச்சா போதுங்க, வீரம் மாதிரியே பேசுவார். மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன வேணுமானாலும் பேசுவார். கேமரா முன்னாடி மட்டும்தான் அவருக்கு வீரம் வரும். நான் பார்த்த உதயநிதி கேமரா முன்னாடி ஒரு நாள் வீரமா பேசிட்டு இருந்தாரு, நாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், மத்திய அரசாங்கத்தை காசு கேட்கிறோம், நாங்க காசு கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க, கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசான்னு மத்திய அரசாங்கத்தை பார்த்து உதயநிதி கேட்டாரு. அந்த உதயநிதிய நான் கேட்க விரும்புற, மக்கள் ஒரு ரூபாய் வரி பணமா கட்டினா அதுல 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. 50 பைசா மத்திய அரசாங்கத்துக்கு போகுது, 50 பைசா மாநில அரசாங்கத்துக்கு வருது. அப்ப நாங்க கட்டுற வரி பணம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணலாம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வரலாம் இல்ல, செய்ய மாட்டேன்றீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? சென்னையில வெள்ளம் வந்தப்போ மக்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க, கடுமையான கஷ்டத்துல இருந்தாங்க, மக்கள் ரொம்ப கோபத்துல இருந்தாங்க. வழக்கமா வந்து திமுக காரங்க நாங்க எல்லா ரேஷன் அட்டைக்கும் 6000 ரூபாய் தரோம்னு சொல்லிட்டாங்க. நம்பி மக்கள் போய் ரேஷன் கடையில நின்னா சக்கரை காட்டுக்கு கிடையாது, வருமான வரி கட்டினா கிடையாதுன்னு பாதி பேரை ஏமாத்தி அமிச்சிட்டாங்க. ஏன் மொத்த மக்களுக்கும் நிவாரணம் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? தேர்தல் சமயத்துல எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே தகுதியானவங்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தரோன்னு சொல்றீங்க. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஸ்டாலின் யாரு? எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? வெள்ளத்துல சேதம் அடைஞ்ச ஸ்கூல் மொத்தத்துக்கும் சேர்த்து வெறும் 2 கோடி ஒதுக்கிட்டு ஃபார்முலா ரேஸுக்கு மட்டும் 40 கோடி ஒதுக்குறீங்க, உங்க அப்பா வீட்டு காசா? ராணுவத்துல செத்தவனுக்கு வெறும் 3 லட்சம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் தரீங்க, உங்க அப்பா வீட்டு காசா? ஒரே கையெழுத்துல நீட்ட ஒளிப்போன வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம இன்னைக்கு மக்களை ஏமாத்துறதுக்காக 50 லட்சம் கையெழுத்து வாங்குறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊர் ஊரா சுத்துறாரு உதயநிதி, எதுக்கு? உங்க அப்பா வீட்டு காசா? இன்னைக்கு இபி பில் 3 மடங்கு ஏத்திருக்கீங்க, மக்கள் கரண்ட் பில்லு கட்ட முடியாம அவஸ்தப்படுறாங்க, மக்களுக்காக இபிய குறைக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? பெட்ரோல் விலைய குறைக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு பால் விலைய கூட ஏத்திட்டீங்க, வரியெல்லாம் ஏத்திட்டீங்க, விலையெல்லாம் ஏத்திட்டீங்க, மக்களுக்காக குறைக்க வேண்டியது தானே, உங்க அப்பா வீட்டு காசா? இப்படி நாக்க புடுங்கிக்கிற மாதிரி திமுகவை 4 கேள்வி நீங்க கேட்கணும், இந்த ஊடகங்கள் கேட்கணும். ஊடகங்கள் மாறணும், உண்மையை ஊருக்கு சொல்லணும். ஊடகங்கள் மட்டும் உண்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையான செய்திகளை சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே இந்த திருட்டு திமுகவோட கதை முடிஞ்சிடும். என்ன எல்லாரும் கேட்பாங்க, அது என்ன நேரு மாமா, காந்தி தாத்தா, தலை தோனின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு அடமொழியோட பட்டப்பேரை வச்சு கூப்பிடுற மாதிரி திருட்டு திமுகன்றீங்களேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் திமுக எப்பவுமே திருட்டு திமுக தான். திருட்டுன்றது அவங்க ரத்தத்துல ஊர்ன ஒரு விஷயம். தேர்தல் சமயத்துல ஓட்டு வாங்கணும்ன்றதுக்காக எதையும் பண்றவங்க தான் திமுக காரங்க. இன்னும் கொச்சையா சொல்லணும்னா ஓட்டுக்காக கட்ட மனைவியையே இலவசமா தர்றவங்க தான் திமுக காரங்கன்னு நான் சொல்லல, பெரியார் சொல்லியிருக்காரு. இது வேணும்னா வசதியா வீரமணி மறந்துட்டு திமுகவுக்கு துதி பாடலாம். ஆனா உண்மையா பெரியார படிச்சவங்க, பெரியார பத்தி தெரிஞ்சவங்க, பெரியார மதிக்கிறவங்க திமுகவை சத்தியமா மதிக்க மாட்டாங்க. நான் என்ன பொய்யா சொல்றேன், இது திருட்டு திமுக தானே? கமிஷன்
என்ன மாதிரி இருக்கு, என்னப்பா செய்வீங்க தமிழ்நாட்டுக்குன்னு கேட்டா, நாங்க லூலு மால் கட்டுவோம், பிலிம் சிட்டி கட்டுவோம், 100 ஏக்கர்ல தமிழ் பூங்கா கட்டுவோம், நடு கடல்ல பேனாக்கு செலவே போன கம்பி கட்டுற கதை எல்லாம் சொல்லுவாங்க. இந்த திட்டத்தால தமிழ்நாட்டு மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது, ஆனா ஸ்டாலின் குடும்பத்துக்கு கோடி கணக்குல வந்து சேரும். ஏன் இந்த பணம் எல்லாம் செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ண வேண்டியது தானே? எவ்வளவு பணம் செலவு பண்ணா எத்தனை தடுப்பணைகள் கட்டலாம், 100 கோடி செலவு பண்ணா 10 லட்சம் ஸ்கூல்ல பாத்ரூம் கட்டலாம், அன்மா உணவகம் ஆரம்பிக்கலாம், ஆஸ்பத்திரி கட்டலாம், ரோட்டு போடலாம், ஏழை மக்கள் குடிசையில வாழ்ற மக்களுக்கு வீடு கட்டி தரலாம், புதுசா ரோடு போடலாம், புதுசா பஸ் ஸ்டாண்ட் கட்டலாம். ஆனா இதெல்லாம் இந்த திருட்டு திமுக செய்யாது. யார் மானம் எக்கேடோ போனா எனக்கு என்ன, எனக்கு என் மானம் பத்தியே கவலை இல்லைன்னு தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை சுரண்டி தின்ற ஒரே கட்சி திமுக, ஒரே குடும்பம் ஸ்டாலின் குடும்பம். என்ன நிலைமை இன்னைக்கு சென்னையில? மத்த ஊருங்களுக்கும் சென்னைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மத்த ஊருங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி திருவிழா நடக்கும், தேரோட்டம்லாம் நடக்கும் அண்ணா. ஆனா இந்த திமுக ஆட்சி காலத்துல சென்னையில திரும்புற பக்கம் எல்லாம் போராட்டம் நடக்குது. வேலைக்கு போறவங்க, பரீட்சை எழுதுறவங்க, இன்டர்வியூக்கு போறவங்க, ஆஸ்பத்திரிக்கு போறவங்க எல்லாம் 1 மணி நேரத்துல போய் சேர வேண்டிய இடத்துக்கு 1 நாள் முன்னாடியே கிளம்ப வேண்டிய நிலைமை. நான் கற்பனையா சொல்லல, இதுதான் உண்மையான நிலவரம். பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா பார்வை இல்லாதவர்கள் போராட்டம், 1% இடஒதுக்கீடு கேட்டு. எக்மோர்ல பாத்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், சமவேளை சம ஊதியம் கேட்டு. சென்ட்ரல்ல பாத்தீங்கன்னா செவிலியர்கள் போராட்டம், நிரந்தர வேலை வேணும்னு கேட்டு. பெசன் நகர்ல பாத்தீங்கன்னா பெண்கள் போராட்டம், உரிமை தொகை கேட்டு, நிவாரண தொகை கேட்டு. மந்தவழியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம், மடிக்கணினி கேட்டு கல்வி கடன் ரத்து பண்ண சொல்லி. கோடம்பாக்கத்துல பாத்தீங்கன்னா குடிகாரங்க போராட்டம், கலப்பட சரக்கு வருது விலையெல்லாம் ஏத்திட்டாங்கன்னு சொல்லி. வில்லிவாக்கத்துல பாத்தீங்கன்னா வியாபாரிகள் போராட்டம், வரியெல்லாம் ஏத்திட்டாங்க, கவுன்சிலருங்க ஒரே தொல்லை பண்றாங்கன்னு. ஆவடிய தாண்டினீங்கன்னா விவசாயிங்க போராடுறாங்க, கொள்முதல் ஏத்தி கொடுக்க சொல்லி. அசோக் நகர்ல பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, ஓய்வு ஊதியம் ஒழுங்கா கொடுக்க சொல்லி. ட்ரிப்ளிகேட்ல பாத்தீங்கன்னா டிரைவர் எல்லாம் போராடுறாங்க, எங்களுக்கு சேர வேண்டிய காசு எங்களுக்கு சேர்த்திடுங்கன்னு. இப்படி சென்னையில பொதுமக்கள் எல்லாத்துக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க, சட்டம் ஒழுங்குல இருந்து சாக்கடை தண்ணி வரைக்கும். ஆனா மக்களை பத்தி கவலைப்படாம திமுக மட்டும் கலெக்ஷனு கரப்ஷனு கமிஷனு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த திருட்டு திமுக இருக்காங்களே, இவங்க ஒரு முதுகெலும்பு இல்லாத ஒரு கட்சி. உண்மையில சொல்ற திமுகக்கு முதுகெலும்பே கிடையாது, கொஞ்சம் கூட கூச்சமே கிடையாது. எப்ப தேர்தல் வந்தாலும் யார் கூடையாவது கூட்டணி வச்சுக்கிட்டு தேர்தலில் நிற்பாங்க. விக்ரமாதித்தன் வேதாளம் மாதிரி அடுத்தவன் முதுகுல சவாரி செஞ்ச பழகினவங்க தான் திமுகக்காரங்க. தனித்து தேர்தல்ல போட்டியிட துப்பில்லாத திராணி இல்லாத தைரியம் இல்லாத கட்சி திமுக. சின்ன சின்ன கட்சிங்கெல்லாம் கூட அவங்களோட பலத்தை நிரூபிக்கிறதுக்கு தேர்தல்ல தனியா நின்று காமிச்சிட்டாங்க. ஆனா திமுக மட்டும் தேர்தல்ல தனியா நின்னதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தைரியம் கிடையாது. மக்களை நம்பி ஆட்சி நடத்தினா, மக்களுக்காக ஆட்சி நடத்தினா எந்த தேர்தலா இருந்தாலும் தனியா நிக்கலாம். மகனுக்காக கட்சி நடத்தினா, மருமகனுக்காக ஆட்சி நடத்தினா நடு தெருவுல தான் நிக்கணும். கூடிய சீக்கிரம் ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நடு தெருவுல நிப்பாட்டுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தனியா நின்று இருக்கோம். அம்மா 2014ல தனியா நின்னாங்க, ஒரு காட்டுக்கு ஒரு சிங்கம் மாதிரி மக்களை நம்பி நின்னாங்க. 2014 எலெக்ஷன்ல அம்மாக்கு 37 MP பரிசா கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள். மறுபடியும் 2016ல அம்மா தனியா நின்னாங்க, மக்களை நம்பி நின்னாங்க, 136 MLAக்களை கொடுத்து மெஜாரிட்டி ஆட்சியை கொடுத்தாங்க
எங்க அம்மா. ஒரு கட்சியோட பலம் கூட்டணி கட்சியை வச்சோ இல்ல அடுத்த கட்சியில இருந்து ஆள் சேர்க்கறதுலயோ கிடையாது. ஒரு கட்சியோட பலம் மக்களோட செல்வாக்கிலையும் மக்கள் அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில தான் இருக்கு. திமுக பாத்தீங்கன்னா அவங்களே மாசம் மாசம் ஒரு 10 பேரை கட்சி விட்டு நீக்கிடுறாங்க. அடுத்த மாசமே அவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு ஒரு பிரஸ் மீட், அதுக்கு ஒரு விழா நடத்தி ஒரு விளம்பரம். சமீபத்தில் நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே பிளாஷா ஓடிச்சு, யாரோ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்றவர் மறுபடியும் திமுக சேர்ந்தாருன்னு. யார்ப்பா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு கேட்டா அவர் ஒரு பேச்சாளர். எதுக்காக திமுக நீக்குனாங்கன்னு கேட்டா அவர் ஆபாசமா பேசிட்டாருன்னு. சரி, இப்போ மறுபடியும் எதுக்காக இவர் திமுக சேர்த்துக்கிறாங்கன்னு கேட்டா அவர் மாதிரி ஆபாசமா பேசுறதுக்கு ஆள் கம்மியா இருக்குன்றாங்க. இந்த நிலைமையில போயிட்டு இருக்கு திமுக. இவங்கெல்லாம் எங்கேந்து தனியா நிக்கிறது? இப்போ பட்ஜெட் கூட்டம் நடந்தது. நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல நம்ம புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல பட்ஜெட் கூட்டம் நடக்குது. இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் அதை உன்னிப்பா ஆர்வமா கவனிப்பாங்க. ஏன்னா அதுல மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் அறிவிப்பாங்க, நல்ல செய்திகளை அறிவிப்பாங்க. ஆனா இன்னைக்கு திமுக பட்ஜெட் தாக்கல் செஞ்சா ஒருத்தங்களும் சீண்டி பாக்குறது இல்ல, திரும்பி பாக்குறது இல்ல. ஏன்னா அது உண்மையான பட்ஜெட் கிடையாது, ஒரு ஜெராக்ஸ் பட்ஜெட். அந்த திமுக போடுற பட்ஜெட் எல்லாம் போடுறதுக்கு ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தேவையில்லை, ஒரு ஜெராக்ஸ் மெஷின் இருந்தாலே போதும். எங்க ஊர்ல ஒரு குடிகாரன் கதை சொல்லுவாங்க. பயங்கரமான குடிகாரன் ஒருத்தன் இருந்தானா, என்ன செஞ்சாலும் அவன் குடிய நிப்பாட்ட மாட்டானா, குடிக்கு அடிமை ஆயிட்டான். மிரட்டி பார்த்தாங்க, அடிச்சு பார்த்தாங்க, கெஞ்சி பார்த்தாங்க, சத்தியம் வாங்கி பார்த்தாங்க, ஆனா அந்த குடிகாரன் குடிய நிப்பாட்ட மாட்டான். என்ன பண்ணணும்னு தெரியாம அந்த குடிகாரனோட நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை ஒரு சாமியார்கிட்ட கூட்டிட்டு போனாங்களா, சாமி இவன் ரொம்ப குடிக்கிறான், வாழ்க்கையும் வீணா போகுது, இவனை எப்படியாவது நல்ல புத்திமதி சொல்லி குடிய நிப்பாட்ட வைங்கன்னு கேட்பாங்களா. அதுக்கு அந்த சாமியார் அந்த குடிகாரனை பார்த்து, தம்பி குடிக்கிறது ரொம்ப பாவம், நீ குடிக்காத, நீ குடிக்காம இருக்க முடியும், நீ முயற்சி செஞ்சா, நீ நினைச்சா உன்னால முடியும்னு சாமியார் சொன்னாரு. அதுக்கு குடிகார, நான் என்ன பண்றது சாமி, எனக்கும் குடிய நிப்பாட்டணும் தான் ஆசை, ஆனா என்னால முடிய மாட்டேன், யாராவது என்ன பேர் வச்சு கூப்பிட்டுடுறாங்க, இல்லைன்னா உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க, எனக்கு என் பேரை கேட்ட உடனே குடிக்கணும்னு தோணுதுன்னு. சாமியார் கேட்டாரா, அப்படி என்னப்பா உன் பேருன்னு கேட்டாரா, என் பேர் நெப்போலியன் சாமின்னு சொன்னாரா. அதானே பிரச்சனை, நான் உனக்கு ஒரு தீர்வு சொல்றேன்னு சொல்லி சாமியார் தண்ணி எடுத்து அவன் தலையில தெளிச்சு, இன்னிலிருந்து உன் பேர் நெப்போலியன் கிடையாது, உன் பேர் நவீன், நீ குடிகாரன் கிடையாது, நீ இனிமே குடிக்க மாட்டே, குடிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். குடிகாரன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்து குடிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணா, படுத்து பார்த்தா, உட்காந்து பார்த்தா, நடந்து பார்த்தா, அவனால முடியல. உடனே யோசிச்சா, போனா ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்தா, வச்சா, 3 வாட்டி தண்ணி தெளிச்சா, இனிமே நீ சரக்கு கிடையாது, உன் பேர் கஷாயம், உன்னை குடிச்சா தப்பு இல்லைன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிக்கு அடிமையான ஒரு குடிகார எப்படி திருந்த மாட்டானோ, ஊழலுக்கு அடிமையான திமுகவும் அப்படிதான் திருந்தவே மாட்டாங்க. அவங்க மக்களுக்காக யோசிக்க மாட்டாங்க, மக்களுக்காக பட்ஜெட் போட மாட்டாங்க. எல்லா வருஷம் ஒரே பட்ஜெட் போடுவாங்க, திட்டத்துக்கு மட்டும் பேர் மாத்தி வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2023 1500 கோடி பட்ஜெட்ல ஒதுக்குனாங்க. எதுக்குன்னு கேட்டா கூவம் ஆற்ற சுத்தப்படுத்த போறோம், பூங்காக்கள் கட்ட போறோம்னு சொன்னாங்க. இப்போ 2024 அதே 1500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எதுக்குன்னு கேட்டா நாங்க அடையாறத சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்றாங்க. 2025 1500 கோடி ஒதுக்குவாங்க. என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா, நாங்க பாலாறு சுத்தப்படுத்துவோம், பூங்காக்கள் கட்டுவோம்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆணியும் புடுங்க மாட்டாங்க, அங்க ஒன்னும் சுத்தப்படுத்த மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2023 500 கோடி ஒதுக்குனாங்க குளம் ஏரி எல்லாம் தூர் வாடுறதுக்கு.
2024லயும் 500 கோடி ஒதுக்கி இருக்காங்க குளம் தூர் வர்றதுக்கு. ஆனா ஏதாவது செஞ்சாங்களா? 500 கோடி செலவு பண்ணி திமுக உண்மையில குளம் ஏறி எல்லாம் தூர் வாரிருந்தா சென்னை வெள்ளத்துல சிக்கி சின்ன பின்னமா இருக்காது, மக்கள் வீணா போயிருக்க மாட்டாங்க, இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா டிசைன் டிசைனா மாயாஜால பேச்சு பேசி மக்களை ஏமாத்துவாங்க. சரி, திட்டம் தான் நடத்தல, மக்களுக்காக உருப்படுற மாதிரி ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களான்னு பார்த்தா அதுவும் ஒழுங்கா ஒதுக்குறதில்லை. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க சொன்னா நிதி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா கலைஞர் பன்னாட்டு மையத்துக்கும் திரைப்பட நகரம் கட்டுறதுக்கும் 500 கோடி ஒதுக்கிருக்காங்க. புதுசா ஸ்கூல் கட்டுறதுக்கு நிதி இல்ல. சரி, இருக்கிற ஸ்கூலுக்கு இருக்கிற காலேஜ்க்கு பசங்க போறதுக்கு ஒழுங்கான பஸ் இருக்கான? பஸ்ஸும் இல்ல. இன்னைக்கு திமுக ஆட்சியில பஸ் நிலைமை என்னன்னா, ஏறதுக்கு மட்டும் படிக்கட்டு தேவை, இறங்குறதுக்கு படிக்கட்டு தேவையில்லை. ஏதாவது ஒரு இடத்துல குழி இருக்கும், அப்படியே கீழே வர வேண்டியதுதான். என்னப்பா பஸ் இந்த நிலைமையில இருக்குன்னு கேட்டா திமுக அமைச்சர் சிவசங்கர் சொல்றாரு, அதிமுக ஆட்சி காலத்துல பஸ் வாங்கல, அதனால இந்த பஸ்ஸே இல்லைன்னு சொல்றாரு. 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல 15,000 பஸ் வாங்கியிருக்கோம் நாங்க. அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்துல கணக்கு எடுத்தோம்னா 2018ல 986 பஸ் வாங்கியிருக்கோம், 2019ல 2375 பஸ் வாங்கியிருக்கோம், 2020ல கொரோனா காலத்திலேயே நம்ம 240 பஸ் வாங்கியிருக்கோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த இந்த 3 வருஷத்துல அவங்க எத்தனை பஸ் வாங்கியிருக்காங்க? 2021ல 0, 2022ல வெறும் 100 பஸ், 2023ல 0. செய்யற தப்பெல்லாம் திமுக செஞ்சிட்டு பழி மட்டும் அதிமுக மேல போடுறதே அவங்களோட பழக்கம். உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒருத்தன் செத்து போய் மேல்லோகத்துக்கு போனாராம். அங்க சித்ரகுப்தன் கணக்கு பார்த்துட்டு இருந்தாரு. புண்ணியம் செஞ்சவங்களெல்லாம் சொர்க்கத்துக்கும் பாவம் செஞ்சவங்களெல்லாம் நரகத்துக்கும் அமிச்சிட்டு இருந்தாரு. அங்க யமன் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில இருந்து செத்து போய் போனவன் வரிசையில நிக்கிறான். அவனோட சான்ஸ் வந்த உடனே சித்ரகுப்தன் கணக்கு பார்த்து, இவன் நிறைய பொய் பேசியிருக்கா பிரபு, இவனை நரகத்துக்கு தான் அனுப்பணும்னு சொல்லுவார். அவன் உடனே, நாலாம் பொய் பேசல, உங்க கணக்கு தப்பு, உங்க சித்ரகுப்தன் தான் பொய் பேசுறாருன்னு சொன்னார். அதுக்கு யம, நான் டெஸ்ட் பண்றப்பா, நீ பொய் பேசுறியா உண்மை பேசுறியான்னு, நீ அந்த மேடையில போய் நில்லுன்னாரு. அங்க ஒரு மேடை இருந்தது. அந்த மேடை பின்னாடி பாத்தீங்கன்னா 1,00,000 பல்ப் இருந்தது. இது என்ன மேடை வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டாரு. ஒண்ணு இல்ல தம்பி, நான் உன்ன சில கேள்வி கேட்பேன், நீ உண்மையை சொன்னா பல்ப் எரியாது, நீ பொய் பேசினா பல்ப் எரியும்னு சொன்னார். சரி, உன் பேர் என்ன தம்பின்னு கேட்டாரு. என் பேர் கோவிந்தசாமின்னா. உண்மையை சொன்னா பல்ப் எரியல. சரி சொல்லு, வாழ்க்கையில எத்தனை பொய் பேசியிருக்கேன்னு சொன்னார் கேட்டார். நான் ஒரு பொய் கூட பேசலன்னார். உடனே டிங்கன்னு பல்ப் எரிஞ்சது. உண்மையை சொல்லுப்பா, உனக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தர, வாழ்க்கையில எத்தனை பொய் பேசியிருக்கேன்னு கேட்டார். நான் ஒரு பொய்யும் பேசலன்னு மறுபடியும் சொன்னாரு. மறுபடியும் பல்ப் எரிஞ்சது. இவன் பொய் பேசுறா, இவனை இழுத்துட்டு போய் நரகத்துல போடுங்கன்னு யமன் சொல்லிட்டார். 4 பேர் வந்தாங்க. அந்த பையனை இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரே ஆர்ப்பாட்டம், உங்க பல்பு தப்பு, உங்க வயர் தப்பு, உங்க சிஸ்டம் தப்பு, நான் பொய் பேசலன்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா மேடையில இருக்கிற 1,00,000 பல்பு எரியுது. உடனே அந்த தம்பி பாத்தீங்கன்னா, பாத்தீங்களா, நான் ஒன்னும் பேசல, நீங்க எதுவும் கேட்கல, நான் பேசாமலே அத்தனை பல்பும் எரியுது, அப்போ இது லூஸ் கனெக்ஷனு, உங்க சிஸ்டம் தப்புன்னு சண்டை கட்டினாரு. அதுக்கு யமன் சிரிச்சுக்கிட்ட, சிஸ்டம் எல்லாம் தப்பு இல்ல தம்பி, தமிழ்நாட்டு சட்டசபையில ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சிட்டாரு, அத்தனையும் பொய்யா பேசுறாரு, அதான் 1,00,000 பல்பும் எரியுதுன்னு சிரிச்சுக்கிட்ட யமன் சொன்னாராம். அந்த நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டசபை. சட்டசபையா நடக்குது? சட்டசபை ஆரம்பிச்சா போதும்,
வண்டி வண்டியா கிளம்பி வந்துடுறாங்க திமுக காரங்க புழுகு மூட்டைய தூக்கிட்டு. திட்டம்ன்ற பேர்ல மட்டமா ஏதாவது பேசுறாங்க. எதிர்த்து கேள்வி கேட்டா அப்பாவு வந்து குறுக்கு நின்னு கேட் போட்டுடுறாரு. அப்பாவு என்ன சபாநாயகரா இல்ல சந்திரமுகி படத்துல வடிவேலான்னு தெரியல. சந்திரமுகி படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி சாரு வடிவேலு பொண்டாட்டி கிட்ட பேச போனாலே போதும், வடிவேலு ஓடி வந்து கைய விரிச்சுக்கிட்டு நிப்பாரு குறுக்கு வந்து. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏதாவது கேள்வி கேட்டா போதும், ஸ்டாலினையும் அவரோட அமைச்சர்களையும் உடனே அப்பாவு குறுக்கு நிப்பாரு, பேச விட மாட்டாரு. இதெல்லாம் சட்டசபையா பாக்குறதுக்கு சட்டசபை கண்ணியமான சட்டசபை மாதிரியா இருக்கு? கரகாட்டக்காரன் படத்துல வர்ற ஜால்ரா கோஷ்டி மாதிரி தானே இருக்கு. ஸ்டாலின் கம்பி கட்டுறது, அப்பாவு ஜால்ரா தட்டுறது, திலானா மோகனாம்ப சிவாஜி பத்மினி மாதிரி இருக்கு. இத்தனை இடைஞ்சல்களையும் தாண்டி நம்ம அண்ணன் எடப்பாடியாரோ அதிமுக எம்எல்ஏக்களோ பேச ஆரம்பிச்சாங்கன்னா உடனே நம்ம அண்ணன் சொன்ன மாதிரி லைவ கட் பண்ணிடுவாங்க. சட்டசபை லைவ் எல்லா டிவிலையும் கட் ஆயிடும். ஏன்னா உண்மை ஊருக்கு தெரியக்கூடாது இல்ல. அதே திமுக கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவாங்க, வாயிலையே உடச்சுடுவாங்க, அது மட்டும் கரெக்டா டிவியில லைவ் வந்துடும். இதுவா ஜனநாயகம்? நீங்க சட்டசபைய பாருங்களேன், அது சட்டசபை மாதிரியா இருக்கு? குடும்பமா வந்து கிராமத்துல பஞ்சாயத்துக்கு உட்காருவாங்க, அதே மாதிரி இருக்கு. சட்டசபையில நீங்க திமுக எம்எல்ஏக்கள் வரிசைய கவனிச்சு பாருங்க, அங்க யார் இருப்பா? கருணாநிதி பையன், ஸ்டாலின் பையன், ஐ பெரியசாமி பையன், டி ஆர் பாலு பையன், பொய்யாமொழி பையன், இப்படி ஒரு வாரிசு கூட்டமே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். சரி, சட்டசபையில தான் இந்த நிலைமை, பார்லமெண்ட்ல எப்படி இருக்குன்னு பார்த்தா அங்க இன்னும் முரசோலி மாறம் பையன், ஆர்காட் வீராசாமி பையன், துரைமுருகன் பையன், தங்கபாண்டியன் பொண்ணு, கருணாநிதி பொண்ணு, அங்க ஒரு வாரிசு கூட்டம் உட்கார்ந்துகிட்டு இருக்கும். இதுவா திராவிட மாடல்? திமுகவோட திராவிட ஃபார்முலா என்னன்னு தெரியுமா? ஒரு ஊருக்கு ஒரு தலைவரை வளர்ப்பாங்க, அந்த தலைவரோட குடும்பத்திலேயே அடுத்த தலைவரை கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு அடிமை வேலை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டத்தை ரெடி பண்ணிப்பாங்க. அந்த மொத்த கூட்டமும் சேர்ந்து கருணாநிதி குடும்பம், அதாவது ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொத்த அடிமை வேலை பார்க்கறதா அவங்களோட திராவிட மாடல். இவங்கள் எல்லாம் என்னன்னு நம்ம சொல்ல முடியும்? மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களோட பிறந்த நாள் கூட்டம் இது. அம்மா, கோடி அம்மாக்கள் இந்த உலகத்துல உண்டு, ஆனா என் உலகமே புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். ஏன்னா அவங்க என் தலைவி மட்டும் கிடையாது, என் வாழ்க்கை, என் உயிர், என் மூச்சு, என் வழிகாட்டி. நான் வாழ்ற வாழ்க்கை அம்மா தந்தது, இந்த வாய்ப்பும் வசதியும் எனக்கு அம்மா தந்தது, என் வீரமும் தைரியமும் அம்மா தந்தது, என் விசுவாசமும் விலாசமும் அம்மா தந்தது, இந்த புகழும் பெருமையும் அம்மா தந்தது, எனக்கு எல்லாமே அம்மாதான். அம்மாவால் நான், அம்மாவுக்காகவே நான், கட்சிக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். புரட்சி தலைவராலும் புரட்சி தலைவி அம்மாவாலும் கழகத்தாலும் இரட்டை இலையாலும் நம்பெல்லாம் ஒன்னா ஒரு குடும்பமா ஒத்துமையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இதை பார்த்து சில பேருக்கு பொறுக்க முடியல, கண்ணு உறுத்துது. நம்மள ஒழிக்க நினைக்கிற எதிரிகளுக்கும் நம்மள அழிக்க நினைக்கிற துரோகிகளுக்கும் இந்த தேர்தல்ல பாடம் புகட்டுவோம். நம்ம இதயத்துல புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மாவும் இதய துடிப்பா இருந்து நம்மள இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க, திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவ கோவிலுடைய அவலத்தை பாருங்க, இந்து மக்களே பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது, இந்துக்களே பாருங்க, திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க. ஆனா உடைக்கிறது யாரு? ஒன்றிய அரசு. சரி, ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில்ல ஏதேனும் கை வைத்திருந்தால், மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு பகுதியில உடைத்திருந்தால், அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா? உடைப்பாங்கல்ல.